நான் வந்து அண்ணன் முத்துலிங்கம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், 276 பாடலாசிரியர்கள் இந்த திரைத்துறையில் வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு 20 பேர் தான் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் நான் உள்ளேயா வெளியே வா என்னன்னு இன்னுமே எனக்கு புரியல. அந்த குழப்பத்திலேயே உட்கார்ந்துருக்கிறேன். நான் முதல் முதல் தேர் திருவிழா என்ற ஒரு படத்தில் தான் மருதகாசி என்ற ஒரு சொல் என் காதுகளில் வந்து விழுந்தது. அப்போ போய் அவங்களை பார்க்கலாமா அப்படின்னா என்னுடைய குடும்ப சூழல் வறுமை அதற்கான வாய்ப்புகளை அமைத்து தரவில்லை. அதற்கப்புறம் பாடல்களை திருச்சி வானொலியிலும் இலங்கை வானொலியிலும் கேட்க துவங்கிய அந்த காலங்களில் நான் சார்ந்த தஞ்சை மாவட்டத்தில் விவசாயம் பிரதானமாக இருந்த காலத்தினாலே என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், இயற்கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல்நாட்டில் என்று எழுதிவிட்டார். அதை கூட நான் எழுதியிருக்க முடியும், ஒரு ஆணவம். ஆனால் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடின்னு ஒரு படகான ஒரு அடி எடுத்தார். அந்த சாகுபடி என்ற சொல் தஞ்சை மண்ணுக்கே உரிய சொல். அதுபோல் முடிவில்லா மோன நிலையை மலை முடியிலே காணலாம் என்று எழுதி அது யாரும் சொல்லாத தொட முடியாத ஒரு இயலத்தை சுட்டுகின்றார். அப்படி அவரை பார்க்க வேண்டும், அவரோடு பழக வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் வந்தது. என் நண்பன் நடராஜன் என்று அவருடைய உறவுக்காரர் என்னோடு கல்லூரியில் படித்தாப்புல, நான் வணிகவியல் படித்தேன், தமிழியல் படிக்கலை, இப்போதான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ கல்லூரிக்கு பின்புறத்தில் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அவர்களை தினமும் சென்று நாங்கள் சந்தித்து என்னுடைய கிறுக்கல்களை அவர்கள் முன் படித்து காட்டேன். இந்த திருவிழாவில் பிள்ளைகளை தூக்கி தலைக்கு மேல அப்பங்காரம் காட்டுவான் சாமி தெரியறதுக்காக. புள்ள நினைச்சுன்னு நான் இப்போ பற்றிய எவ்வளோ உயரன்னு. அப்போ இந்த பக்குவம் இல்லாத அந்த காலங்களில் நான் எழுதிய கிருக்கல்களை ஒரு பரந்த மனப்பான்மையோடு ஏற்றுக்கொண்ட மகாமகா கவிஞர் வந்தது. அப்புறம் எப்பயுமே நமக்கு வறுமையில் வந்து எதையாவது கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா, நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இல்லை அப்படி ஆகணும்னு நினைப்பேன் இல்லையா. அப்போ எதிர்பாராமல் அவரும் வானாதுரை பள்ளியில் படித்தார் என்ற ஒரு செய்தி வந்துச்சு. உடனே நானும் வானாதுரை ஸ்கூலில் தான் சார் படித்தேன், அப்போ நம்ம கவிஞன் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு ஒப்பீடு. அப்புறம் அவர் கும்பகோணம் காலேஜில் படித்தார், ஓஹோஹோ நானும் கூட கும்பகோணம் காலேஜில் படித்தேன் சார், அப்போ நம்ம கவிஞன் ஆயிடுவோம். அப்புறம் அவர்கள் பிறந்தது கொள்ளிடத்தினுடைய அந்த கரையில் குடிகாடு என்ற உரத்தில் பிறந்தார். ஆனால் கொள்ளிடத்தினுடைய இந்த கரையில் ஆணைக்கார சட்டத்தில் பிறந்தார் என்று அது அறிவு பக்குவம் இல்லாத நிலையில் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கின்ற. அப்புறம் அவர்கள் திரு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தார் என்று ஒரு செய்தி எனக்கு தெரிகிறது. நம்ம கூட சாரா கேட்ட நட்சத்திரம்லாம் ஏன் பிறந்தோம், நம்ம எப்படியாவது அவர்கள் பிறந்தது திருக்கேட்டை, நாம் பிறந்தது சாரா கேட்ட நட்சத்திரம், அதனால் எப்படியாவது கவிஞர் ஆயிடலாங்கிற ஒரு நம்பிக்கையே என்னோடு விளைத்தவர் மருதகாசி. ஒரு கவிஞர் எப்படி இருக்கணும்னா நிறைய கவிஞர்கள் நாம் கல்வியில் உயர்ந்த கம்பனை சொல்லும் பொழுது அவன் அறிமுகம் ஆகிறான், இன்ட்ரோடக்ஷன் வரான், சபைக்கு வரான், துறை அடுத்த விருத்த தொகை கவிக்கு முறையெடுத்த செவிக்குள் ஓதில் யாழ் நடையெடுத்த அசுரம் நல்மா செவி பறையெடுத்தது போதும் எழுப்பாருங்கிற. எத்தனையோ வல்லுநர்கள் எத்தனையோ சார்ந்தவர்கள் பேரறிஞர் இருக்கக்கூடிய இந்த சபையில் என்னுடைய விருத்த தொகையை நான் அறிவிப்பது என்பது யாழ் இசையை கேட்டு உயிர் வாழ்கின்ற அசுன பறவையின் காதிலே பறை அடிப்பது போல நான் இருக்கிறேன் என்று சபை அடக்கம் சொன்னான் அல்லவா, அதற்கு ஒப்பீடு வரதுகாசி. ரொம்ப எளிமையான ஒப்பீடு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்த போடு செலக்குன்னு அவங்க 600 ஆக்கு வாங்க செலவாங்க. கப்பல் அப்படியே நடந்து வருகிறான். புவிமிக்கு அணியாய் ஆண்ட பொருள் தந்து புலத்திற்றாகி அவியக துறைகள் தாங்கி ஐந்தினை நெறிகளாகி சவியக துறைகள் தாங்கி என்று அடுக்கிக் கொண்டவன் வந்தவன் தன்னன்ற ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவியன கிடந்த கோதா வரியினை வீரர் கண்டார். இங்க ஒப்பீடு வைக்கிற மாதிரி ஒரு நல்ல கவிஞர் எழுதுகின்ற எழுத்தை போல
கோதாவரி தெளிவாக ஓடிக்கொண்டிருந்ததாம். அதை வீரர்கள் பார்த்தார் என்று கம்பன் சொல்கிறானே, அதுபோல் ஒரு கவிதை என்பது இசை இல்லாமல் தலித்து குதித்தாலும் பொருள் கொள்ள வேண்டும். அதை செய்தவர் வந்தவர் இடக்கூடிய பாட்டிற்கு இசை நின்றிருக்கிறார். சும்மா டப்பா குத்து மியூசிக் போட்டுட்டு ஐயோ அப்பா என்று சொன்னால் எந்த பிணம் போனாலும் எந்த பறையை செய்தாலும் எல்லா காடுகளும் ஆடும். அது வெற்றி அல்ல. யாருடைய இழப்பில் ஒரு மயிலிறகை வைத்துக் கொண்டு இப்படி வருடினாலும் சிரிப்பு வரும், அது சிரிப்பு அல்ல. உள்ளத்தில் அப்படி தெளிவுறவே அறிதல் தெளிவு தர முடிதல் கண்ணீர் துளிவர உள்ளுறுப்புதல். ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டுதான் பாட்டு எழுத வேண்டும். தெரியாத விஷயத்தை போய் ஆப்பிரிக்காவில் ஒரு பொண்ணுக்கு நான் லவ் சாங் எழுதுறேன், அங்க போய் என் ரோஜாவேன்னு எழுதக்கூடாது. இந்த ஆப்பிரிக்காவுக்கு எழுதுகின்ற கடத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என் காட்டருமையே என் காண்டா மிருகமே எழுதும். அது யுகபாரதிக்கு நன்றாக தெரியும். அவர் தான் இப்போ தமிழ் சினிமாவுடைய உயிர் நாடியாக எழுதிக்கொண்டிருக்கார். பல்ஸ் வச்சாட்டே ஊதா கலர் ரிப்பனால ஆடி போனால யார் யாருந்தாக்கோயா எங்கூர் காரியா தஞ்சாவூர் காரியா மஞ்சு கலவாத தஞ்சை பண்ணி பிஞ்சு மகன் நீ அஞ்சு வதும் கெஞ்சு வதும் அடிப்படையில் பழக்கமில்லை எவனுக்கும் அஞ்சித்தால் வாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று எங்களுக்கு கற்று தந்தவர் வந்தகாசி. கற்றுத்தந்தவர் வல்லகாசி. பெருமைக்காக சொல்லவில்லை. இந்த விழா நடப்பதற்காக பல ஆண்டுகளாக நான் மருதபணி அவருடைய காதலில் ஓதிக்கொண்டே இருப்பேன். அதனால் நவமணி உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா ஒன்பது பிள்ளைங்க கடைசி புதுசாக போய்கிறதுக்காக நவமணி வச்சார். ஏன்னா பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனாலும் முளையாதாம். கொண்ட பேர் ஆற்றல் கொண்டவருக்கு ஆகாத அளவின்றி ஏற்ற கருமம் செய்ய. ஒரு குடும்பத்துல ஒத்துமை இல்லைன்னா குடும்பத்தார் ஒத்து உழைக்கலன்னா அந்த விழா கொண்டாட முடியாது. விழா நம்ம ஏன் தெரியுமா கொண்டாடுறோம்? பெருமைக்கு இல்லை, இந்த அன்பு நன்றி பாசம் கவிதை விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழா இருக்கும். பல்வியல் உலகு பாடை பாடமைத்து எல்லையில் நூற்கடல் ஏற நோக்கிய நல்லியல் கவியரும் நவையரும் கவிஞர் நாவரும் சொல்லன தொலைகிறார் தோணுகிறார். எத்தனையோ ஓமிகளை சொன்ன கம்பன் என்ன சொல்றான்னா, ராமன் அந்த அம்புரா தூணிலிருந்து எடுக்க எடுக்க நல்ல கவிஞர்கள் வாயிலிருந்து சொல் எப்படி வந்து விழுமோ அப்படி விழுந்தது என்று சொல்லி. அப்படி விழுந்த ஒரு கவிஞர் பரதகாசி. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பேரரசு அவர்கள் சொன்னார்கள், நிறுவனங்கள் இல்லாததினால் சிலருடைய புகழ் தூக்கி எரியப்படவில்லை அல்லது தூக்கி உயர்த்தப்படுகிறது என்றெல்லாம் சொன்னார். நிறுவனங்களால் மட்டுமே ஒருவனை தாங்கி கொடுக்க முடியாது. அவன் இந்த மண்ணில் விதைத்தால் அவன் அறுவடை செய்வான், மக்களில் விதைத்தால் அவன் அறுவடை செய்வான். நிறுவனம் விழுந்தால் அவர் விழுந்துருவாரா? அவரை அறிமுகப்படுத்திய சேலம் நிறுவனம் பொழுது இருக்கிறதா? சமூகத்தை நோக்கி தொலைநோக்கோடு எவன் சிந்திக்கின்றான் அவன் மட்டும்தான் ஆடப்படுவான் அல்லது வாட வைக்கப்படுவான். இப்ப நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய மருத பரணிக்கும் உனக்கும் என்னையா சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு இசையமைப்பாளரிடம் கொத்தடிமையாக நான் ஒரு காலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கேன். கவிஞருக்கு எப்பயாவது சுய கௌரவம் எட்டி பார்க்க முடியா? ஒருவன் ஒரு இடத்தில் தலை குனிந்து வாழ்வதே தன் குடும்பத்தை தலை நிமித்தி வாழ வைக்க வேண்டும் என்று. அதுவும் நடக்கவில்லை, இதுவும் நடக்கவில்லை என்றோடு அந்த தமிழ் சார்ந்த செருக்கு எட்டி பார்க்கும் பொழுது தூக்கி எறியப்பட்டு வெளியில் கிடக்கின்றேன். அன்று நான் சாப்பிட்ட சோறு மருதப்பரணி எனக்கு போட்ட பிடிச்ச சிலது சொல்லணும் சார், நன்றியா இருக்கும். இதெல்லாம் தேவையா அப்படின்னா எனக்கு மொழி மாற்ற படம்னா என்னன்னே தெரியாது. தமிழ் மொழியும் தெரியாது, அதன் மொழியும் தெரியாது. அப்புறம் நான் மொழி மாற்ற படம் என்றால் என் கை குடித்து என்னை எழுத நடத்திய ஆசான் மருதபரணி. ஒண்ணுமில்ல, மூணு வேளையும் வடை பாயசம் சாப்பிட்டு இருந்தவர். திடீர்னு சோகை இல்லைன்னா கஞ்சிராஜன் தேவன் இல்லையா? இல்லை, கவலையே படாதீங்க, நீங்க சாப்பிட்டு பழகிட்டீங்க, வடை பாயசமே போடல என்று எனக்கு போட்டவர் மருதபரணி அவர்கள். அதை நன்றியோடு நினைவு. இந்த விழா அவர் உண்மையாக எப்பதான் நான் திருவாரூரத்திலிருந்து வரேன், கவிஞர்கள் மாதிரி சினிமாக்காரன் மாதிரி வந்தாவா சொல்லுறேன். நாங்கெல்லாம் கவர் கொடுத்தாதான் நாங்கள் வீட்டுக்கே கவருக்கு போவோம், கூட்டத்தை எப்படியாவது கவர் பண்ணிவிடுவோம். ஆனால் கவர் வேணும் எங்களுக்கு. நாங்கள் எல்லாம் எஸ்பிஎம்மா ஒரு 200 கோடி சொத்து வச்சிருக்கிறது அப்படிலாம் கிடையாது.
நாங்களாம் கொளுத்துக்காரன். எம்ஜிஆர் நகரில் டெய்லி ஒருத்தன் காரில் போய் வேலை கேட்பான். நாங்கள் அங்கே 10 பேர் வேலைக்கு நின்று இருப்பான். சார் வேலைக்கு வந்துருமான்னு நாங்கள் காரில் போய் வேலை கேட்குறப்பாச்சு. ஆனால் வரதகாசி அன்று இட்ட விதை, நான் போட்டிருக்க சட்ட, நான் வாழ்கின்ற வாழ்க்கை, அதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தவர் வரதகாசி அவர். எத்தனையோ நாள் அவர் வீட்டுக்கிட்ட போய் இறங்குவார். அவர் நான் எழுத தெரியாத பொழுது அல்லது எழுத பயிலும் பொழுது என்னை சபாஷன் பாராட்டினார்கள் வரதகாசி அவர்கள். அப்பெல்லாம் தைரியம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒன்று ரெண்டு படங்கள் எழுதக்குள்ள அந்த சினிமையாளர் போய் அவர்கிட்ட ஒரு ஆசி வாங்கணும்னு நினைப்பேன். நீ இல்லாம பாட்டு என்று கேட்டு விடுவாரோ என்ற அச்சத்தில் தூரம் இருந்து அவரை தரிசித்தேன். கும்பிட்டேனே அல்லாமல் அவரிடம் நெருங்கி பழகுவதற்கு நான் தயாராக இல்லை என்பதை மட்டும் சொல்லி காலம் கருதி வரதகாசி அவர்களும் ஒப்பாரும் நிற்காரும் இல்லாதவர். எப்படி இந்த தமிழ் உலகத்தில் பட்டுக்கோட்டை கண்ணதாசன் போன்ற ஒப்பற்ற கவிஞர்கள் வாழ்ந்த இந்த பூமியில் வரதகாசி அவர்கள் துலாபர தட்டில் வைத்து நிரப்புவோமே ஆனால் 100 விழுக்காடுகள் ஒரே நிலையில் அவர்களெல்லாம் உயர்ந்துள்ளார்கள் என்பதை மட்டும் சொல்லி தமிழும் தமிழ் சார்ந்த நெஞ்சங்களும் எங்களைப் போன்ற வளரும் கவிஞர்கள் இருக்கும் வரை வரதகாசி நினைவு கூறப்படுவார் என்று சொல்லி அத்துணை. ஒரு குடும்பம் இருந்தால் பிரச்சனை இருக்கணும். ஒரு புள்ளியை தூக்கி காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சு எதையும் உடைக்கல அப்படியே உட்கார வச்சுக்கினா மென்டல் டிசார்டர்னு வரும். ஒரு பிள்ளையை தூக்கி உட்கார வச்சுட்டு காலையில் வீட்டை விட்டு வெளில போயிட்டோம், சாயங்காலம் வரைக்கும் அப்படியே உட்காந்துச்சுனா அது பிள்ளையே இல்லை, மியூசியத்தில் இருக்கும். அது மாதிரி ஒரு விழா நடத்துறதுனா 1000 பிரச்சனை இருக்கும். நான் சேர்ந்து கலர் படம் கட்டிக்கிட்டுமா, பச்சை ஜாக்கெட் போட்டுக்கிட்டுமா, டிஃபன் தள்ளிங்களா தர மாட்டீங்களா, கோபலில் கன்வின்ஸ் பண்ணிப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, அதையெல்லாம் தாங்கி பிடித்து மதிப்புக்குரிய வரணி அவர்களும் அவருடைய அண்ணன் ராமதாஸ் அவர்களும் என்னுடைய அன்பு சகோதரி உமா போன்றவர்களெல்லாம் இந்த விழா நடத்துறதுங்கிறது தான் நோக்கம். இந்த குதிரை கடிவாளம் கட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும். நாங்கள்லாம் யாரும் அவமானம் இல்லாத வெகுமானத்தை யாரும் பெற முடியும். நான்லாம் பாட்டு எழுதுறதுக்குள்ள ஒரு கம்பெனியில் கேட்டான், அவசியம் எழுதித்தான் அவன் மாட்டான். இன்னொரு இசையம் பொருள்கிட்ட போனான், சார் நான் ஒரு பாட்டு எழுத அப்படி ஓரமாக உட்காந்து எழுதுறேன். அப்படி அவமானங்களை தாங்கியதால் தான் இந்த மேடைகளில் நாங்கள் ஏறுகிறோம் என்பது மட்டும் சொல்லி முதல்ல ஒரு ஆவணம் செய்திருக்கிறீர்கள். ஒரு நூற்றாண்டுகளில் உங்கள் தந்தையார் அல்லது உங்களுடைய முன்னோடிகளை நீங்கள் பதிவு செய்த பெருமைக்காக உங்களை அடுத்து வரும் இளைய தலைமுறை நினைவு கூறும் என்று சொல்லி இந்த முயற்சிக்கு முன்னெடுத்த மருத பரணியை சார்ந்த ஒட்டுமொத்த உறவினர்களுக்கு அத்தனை பேருடைய பாதங்களில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பதிவு செய்து நல்லவர்கள் நடத்தி தந்த எல்லையில்லா தமிழுக்கு என்னுடைய நன்றிகளை பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றிகள் வணக்கங்கள் பாராட்டு.